ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மகேந்திரா. இப்போ டுடேஸ் பிஃபோராக ஏப்ரல் மே 2024 எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த ரிசல்ட்டு பார்த்து உங்களுக்கான அதுக்கடுத்து நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு. ஸோ அது ரெண்டுமே எதிர்பார்ப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ தருவோம் அப்படின்றத இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ ரிசல்ட்டை பார்த்து முடித்தவங்களுக்கு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் கன்சாலிடேட் மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆன டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 15 ஒர்க்கிங் டேஸ் கழித்து வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃப்டர் 15 ஒர்க்கிங் டேஸ்னால் அக்டோபர் 22 பிறகு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து அவங்க சைட்லேருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. யார் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, யாருக்கு இஷ்யூ பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க, டிஸ்பேஸ் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்து காலேஜஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிருவீங்க. ஸோ இதுதான் இது ப்ராப்பரான ஒரு இதுன்றது. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அந்த டேரெக்ட்லி அந்த பர்சனை போய் மீட் பண்ணுற மாதிரி, ஸோ அப்படிலாம் அது பண்ணிக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறாங்க யூனிவர்சிட்டி சைட்லேருந்துமே. ஸோ அவங்க காலேஜ் சென்ட் பண்ணி வைப்பாங்க, காலேஜ் டிஸ்பேச் ஆனதுக்கப்புறமா காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ராப்பர், இப்படி தான் போகும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ கொடுப்போம் அவங்க அப்படின்றதையுமே யூனிவர்சிட்டி சொல்லிட்டாங்க. 22 அக்டோபருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22 பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்பேஸ் அப்படின்றது யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ப்ராப்பராக பண்ணி வச்சுருவாங்க. காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரொவிஷனல் அண்டு கன்சல்டேட் மார்க் ஷீட் வந்து ஸோ அக்டோபர் 22 அப்புறம் தான், அதாவது அங்கிட்டு 1 வீக் கழித்து ஒரு நவம்பர் மாதம் உங்களுக்கு கிடைக்கும் வச்சுக்கோங்களேன் உங்கள் கையில். அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி இப்போ ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ இதுக்காக டேரெக்டாக யூனிவர்சிட்டி போய் அப்ரோச் பண்ணிக்க வேணாம் அப்படின்றதையுமே இயர்லியாக அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத ரிசல்ட் பப்ளிஷ் ஆன டயத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட்டை பற்றி உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இந்த வீடியோ போட்டு உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். இதுதான் கண்டென்ட். ஓகே, தேங்க்யூ.